நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, வாஸ்து பலம் வாய்ந்த மனைகள் மற்றும் தர்மபுரி வாஸ்து வாடிக்கையாளர் கருத்து பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நற்சிந்தனை. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. இன்றைக்கான பதிவுக்குள்ள போலாம். வாஸ்து பலம் வாய்ந்த மனைகள் எது எதுன்னு பார்க்கும் பொழுது, வராகி வாஸ்து படி ஒரு மனை வந்து பார்த்தீங்கன்னா 4 மூலைகளும் 90 டிகிரி இருக்க வேண்டும், சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். இது வந்து மிக மிக இன்றியமையாத ஒன்று. வராகி வாஸ்து படி இந்த 10 விஷயங்கள் வந்து ஒரு மனை வந்து வாஸ்து பலம் வாய்ந்த மனையா அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த 10 விஷயங்களை நீங்கள் வந்து கவனிக்க வேண்டும். 1, மனை 4 மூலைகளும் 90 டிகிரி இருக்க வேண்டும். 2, சதுரம் அல்லது செவ்வகமாக தான் இருக்க வேண்டும். 3, மூளை மட்டம் வந்து சரியாக இருக்க வேண்டும், அதாவது வடகிழக்கிலிருந்து தென்மேற்கும் வடமேற்கிலிருந்து தென்கிழக்கும் நீங்கள் மூளை மட்டம் பிடிக்கும் பொழுது சரியான அளவு, இரண்டும் ஒரே அளவு இருப்பது தான் ஒரு மிக வாஸ்து பலம் வாய்ந்த மனையாக கருதப்படும். 4, அந்த மனை வந்து சரியான திசையை பார்த்து இருப்பது சால சிறந்தது. ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லேஅவுட் போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்தையும் வந்து விரயம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு, அது வந்து திசை காட்டிக்கு சரியாக இல்லாமல் ரோடை வந்து திருப்பி அமைத்து விடுகிறார்கள். ஒருவேளை அந்த மனை வந்து 45 டிகிரி வந்து திரும்பி இருக்கலாம், டில்ட்டாக இருக்கும். ஸோ அது போன்ற மனைகள் வந்து தவறு. 5, கிழக்கு மற்றும் வடக்கு ரோடு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து மிக சிறந்த மனை, முதல் தரமான மனைன்னு நம்ம சொல்லலாம். 6, வடகிழக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு வடக்கு ரோடு அமைப்பு. 7, மேற்கு உயரம் கிழக்கு பள்ளம். 8, தெற்கு உயரம் மற்றும் வடக்கு பள்ளமாக இருக்க வேண்டும் சுற்றுப்புற சூழ்நிலைகள். 9, தெற்கு அல்லது மேற்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள் இருப்பது சால சிறந்தது. 10, வடகிழக்கு பகுதியில் கிணறு இருக்கலாம் அல்லது ஏரி குளம் பொது குளங்கள் கோவில் குளங்கள் இருப்பது மிக சிறந்த மனைன்னு நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த 10 விஷயங்கள் வந்து ஒரு மனைக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து நல்ல வாஸ்து பலம் வாய்ந்த மனைகள். தெருக்கூத்து தெருப்பார்வை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு நீங்கள் அது வந்து சரியாக ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு அந்த தெருக்கூத்து தெருப்பார்வை வந்து சரியான நல்ல தெருக்கூத்தா தவறான தெருக்கூத்தா தெருப்பார்வையான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக தர்மபுரி வாஸ்து வாடிக்கையாளர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 29 அக்டோபர் 2020 என்னை வந்து தொடர்பு கொண்டு அவருடைய இடத்தினுடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அவங்களுடைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி, என்னுடைய சொந்த ஊரான தர்மபுரியில் இருக்குது. அந்த இடமெல்லாம் நான் ஆல்ரெடியே நான் பார்த்துருக்கேன், ஒரு சரியான திசையை பார்த்து இருக்கிறது. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கும் ரோடு அமைப்புள்ள ஒரு மனை, அது கோடீஸ்வர மனைன்னு நம்ம சொல்லுவோம். அவருடைய இடத்துக்கு வந்து நம்ம வரைபடம் போட்டு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம வீட்டிற்குள்ளே படிக்கட்டு வச்சு வரைபடம் போட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து கலந்து ஆலோசித்து வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு போட்டுக்கிறோம், நாங்கள் வந்து மேலே 3 மாடி கட்டணும், வாடகை விடலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து வீட்டுக்கு வெளியே படிக்கட்டு அமைத்து கிட்டத்தட்ட 3 மாடி வந்து இப்போ கட்டிட்டாங்க. இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. நம்ம சொன்ன இடத்துல வடகிழக்கு பகுதியில் வந்து ஆழ்துளை கிணறு அமைத்தார்கள். நல்ல தண்ணி பக்கத்தில் இருக்கிறத விட நல்ல அருமையான தண்ணீர் கிடைச்சிதுன்னு சொன்னார். நீரோட்ட நிபுணர்கள்லாம் பார்க்கல, நம்ம வரைபடத்தில் எங்கே போட்டு கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல வந்து ஆழ்துளை கிணறு அமைத்தாங்க. நல்ல தண்ணீர், 3 இன்ச் தண்ணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவருடைய கருத்தை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் கேளுங்கள். மிக நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், எல்லோரும் எல்லா பக்கமும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கின்றேன். நன்றி சார். வணக்கம் சார், நான் தர்மபுரியிலேருந்து சரவணன் பேசுகிறேன் சார். சார், 2020 நவம்பர் மாதம் அமிர்தலிங்கம் சார் யூடியூப்பை பார்த்தேன். எல்லோரும் சொல்கிறதோ வாஸ்து நல்லா சொன்னார், தெளிவாக இருந்துச்சு, மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் அவர்கிட்ட வாஸ்து கேட்டேன், அவர் பிளான் ஒன்று போட்டு கொடுத்தாரு. அவர் சொன்ன இடத்துலேயே போர் போட்டோம், தண்ணி நல்லா கிடச்சிது. அதான் ஒரு ஃப்ளோர் தான் கட்டலான்னு முடிவு பண்ணேன், பார்த்தா 2 ஃப்ளோர் ஆயிடுச்சு. 3 ஃப்ளோர் கட்டலாம் அப்படின்னு இப்போ ஒரு ஐடியா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு வேலை. 3 ஃப்ளோர் இப்போ நிறைவடைஞ்சிருக்குது.